வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் நண்பகல் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கும் இரண்டாயிரத்தி இருபது ஜூலை இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நண்பகல் பனிரெண்டு மணி ஆய்வறிக்கை இன்று மாலை மழை எதிர்பார்க்கும் இடங்கள் நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு கிழக்கு பகுதி என்று சொல்லியிருந்த அடிப்படையில் நாம் காலையில் அறிவித்தல் எந்த மாற்றமும் இல்லை அதன் அடிப்படையில் மீண்டும் அறிவிக்கிறேன் நீலகிரி மாவட்டம் மலைப்பகுதி நீலகிரி மாவட்டம் ஃபுல்லாகவே மழை தான் அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் கர்நாடகம் கர்நாடக இலையோரம் அதாவது எல்லாமே கர்நாடகா தெற்கு கரண்டாக முழுவதுமே அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டம் வடக்கு பக்கம் ஓரம் சொன்னோம் இருந்தாலும் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது ஆனால் சேலம் மாவட்டம் கண்டிப்பாக உறுதி அதேபோல் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவலாக வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடியாக திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மூன்று மாவட்டத்திற்கும் சற்று கனமழையாக இருக்கிறது அடுத்தபடியாக திருவள்ளூருக்கும் கனமழை இருக்கிறது அதேபோல் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கும் நல்ல மழை வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்டத்தின் முக்கால் அதாவது கிழக்கு முக்கால் பகுதி கடலூர் மாவட்டம் எடுத்துக்கொள்ளலாம் அதேபோல் புதுச்சேரி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலையிலிருந்து அதாவது வேளாங்கண்ணி திருக்கோலையிலிருந்து கார சீர்காழி வரைக்கும் இடைப்பட்ட காரைக்கால் பகுதி மற்றும் திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூருக்கு வடக்கே வச்சுக்கலாம் கொரடாச்சேரி திருவாரூருக்கு வடக்கே கண்டிப்பாக உண்டு ஆங்காங்கே ஆங்காங்கே தான் ஒரு சில இடங்கள் தான் பரவாயில்ல கிடையாது எல்லாமே நல்ல மழைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் ஈரோடு வடக்கு மற்றும் நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் திண்டுக்கல் மற்றும் திண்டுக்கலுக்கும் திருச்சிக்கும் இடைப்பட்ட பகுதி மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட பகுதி மற்றும் தஞ்சாவூர் மேற்கு பகுதி மற்றும் வடக்கு பகுதி மற்றும் நாகப்பட்டினம் வடக்கு பகுதி இந்த பகுதியெலாம் ஆங்காங்கே இருக்கும் நாகப்பட்டினம் வடக்கு திருவாரூர் வடக்கு மற்றும் தஞ்சாவூரோட கும்பகோணம் பகுதி இந்த பகுதியில் ஆங்காங்கே இருக்கும் போல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆங்காங்கே மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் ஆங்காங்கே மதுரை மாவட்டத்தில் வடக்கு பகுதி ஒரு சில இடங்கள் இங்கே அதே போல் திருச்சிக்கும் திண்டுக்கலுக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு கூடுதல் வாய்ப்பு அதில் மணப்பாறை அடங்கும் மணப்பாறை மற்றும் அந்த துவரங்குறிச்சி எல்லாமே காலையில் சொன்ன இடம் தான் போல் கன்னியாகுமரி மாவட்டத்தோட மேற்கு ஓரம் தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொல் அதாவது கொல்லங்கோடு இந்த ஒட்டியிருக்கக்கூடிய பகுதி மட்டும்தான் அதாவது அதாவது விழுங்கம் பூவாறு அந்த பகுதி ஒட்டியிருக்கக்கூடிய கொல்லங்கோடு பகுதி மட்டும் கொஞ்சம் ஊரில் வந்துன்னா பாறை இப்படி பார்த்திங்கன்னா கலியகாவளை வரைக்கும் வர்றது கூட கொஞ்சம் கஷ்ட கஷ்டம் கண்டிப்பாக மேற்கு ஓரம் கேரள எல்லை ஓரம் அடுத்தபடியாக தென்காசி மற்றும் குற்றாலம் செங்கோட்டை இந்த பகுதி பாபநாசம் நீர்பிடிப்பு பகுதி லேசா அவ்வளோதான் அடுத்தபடியாக தேனி மாவட்டத்தின் மலை அதாவது மேற்கு ஓரம் அதாவது தேனி மாவட்டத்தோட கம்பம்பள்ளத்தாக்கு பகுதி போடிமெட்டு பகுதி மற்றும் போடிநாயக்கூடு கூட இருக்காது போடிமெட்டு மற்றும் பெரியார் பகுதிக்கு இருக்கும் தேக்கடி பகுதி இருக்கும் போடிமெட்டு வரைக்கும் தான் போடிமட்டை தாண்டி உள்ளே வரதுக்கு வாய்ப்பில்லை கண்ணம் கம்பம் பள்ளத்தா கூட அந்த எண் என்று மொத்தம் கேரள எல்லை ஓரம் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அவ்வளோதான் இருக்கும் வால்பாறை பகுதிக்கு மிதமாக இருக்கும் பொள்ளாச்சி மேற்கு பகுதி அப்பாச்சி கவுண்டன்பதி மீனாட்சிபுரத்துக்கு இருக்கும் மேற்கு மட்டும்தான் பொள்ளாச்சி நகரத்துக்கு இருக்காது பொள்ளாச்சியோட மேற்கு ஓரம் கேரள எல்லை ஓரம் அப்பாச்சி கவுண்டன்மதி மீனாட்சிபுரம் அட்டைக்கட்டி பகுதி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆடியார் பகுதி வால்பாறை பகுதி வால்பாறைக்கும் கம்மியாக தான் இருக்கும் இதெல்லாம் ரொம்ப குறைவான பகுதி இருந்தாலும் கேரளாவில் நல்ல மழை இருக்கும் நல்லன்னா பரவலாக கிடையாது வெப்பச்சலத்துடன் இணைந்து தென்மேற்கு போகிற மழை கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை பகுதிக்கு வடக்கே நீலகிரி மாவட்டம் வரைக்கும் இருக்கும் போல் கோபிச்செட்டிப்பாளையம் இந்த ஈரோடு மாவட்டம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஈரோடுக்கும் பெருந்துறை ஈரோடு மற்றும் இந்த நம்பியூருக்கும் வடக்கே கோபிச்செட்டிப்பாளையம் தூக்கநாயகம்பாளையம் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் எடப்பாடி இந்த பக்கம் சேலம் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதி ராசிபுரம் வரைக்கும் எடுத்துக்கலாம் ராசிபுரம் திருச்செங்கோட்டுக்கு வடக்கேன்னு சொல்லியிருக்கேன் எதிர்பார்க்கலாம் அதே போல் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டம் அதே போல் பெரம்பலூர் இல்லூர் மாவட்டமும் உண்டு இன்றைக்கு மழை வாய்ப்பு பகுதி சொல்லிட்ட இதுல வந்து பிங்க் புள்ளி வச்சிருப்பேன் பாத்தீங்கன்னா அது வந்து தெற்கு பகுதி அதாவது மதுரை விருதுநகர் மாவட்டம் மற்றும் சிவ ராமநாதபுரம் மாவட்டம் இந்த தூத்துக்குடி மாவட்டம் பலாத்தி குளத்தை ஒட்டிய வடக்கு பகுதி அந்த பகுதி அது எந்தது பிங்கு புள்ளி வச்சிருப்பேன் போல் டெல்டா மாவட்டத்தோட தெற்கு பகுதிக்கும் பிங்க் புள்ளி வச்சுருப்பேன் அதாவது மன்னார்குடிக்கு தெற்கே உள்ள பகுதி அதாவது திருவாரூருக்கு தெற்கே உள்ள பகுதி மற்றும் திருக்கோலைக்கு தெற்கே உள்ள பகுதி டெல்டா மாவட்டத்தில் நாகப்பட்டினம் திரு வேளாங்கண்ணிக்கு தெற்கே உள்ள பகுதியெல்லாம் பிங்க் புள்ளி வச்சுருப்பேன் அதேபோல் தஞ்சாவூர் மாநகரத்துக்கு ஒருத்தநாடுக்கு தெற்கே உள்ள தஞ்சாவூர் கண்டிப்பாக மழை வாய்ப்பு தெரியுது சூரக்கோட்டை அதுக்கு தெற்கே உள்ள பகுதி அதே போல் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வு கோட்டைக்கு கிழக்கே உள்ள பகுதி மற்றும் பேராவருக்கு கிழக்கே உள்ள பகுதி இதெல்லாம் பிங்கு புள்ளி வச்சுருப்பேன் அதை பார்த்துக்குங்க இன்றைக்கு மழை வாய்ப்பு இந்த பகுதி நாளை அதாவது நாளை இருபத்தி ஆறு இருபத்தேழு ஏற்கனவே சொன்னது தான் பரப்பில் உள்ள இதை விட குறைவாக தான் இருக்கும் நாளைக்கு இந்த அளவுக்கு இருக்காது நாளை ஏற்கனவே சொன்னதான் நீண்ட காலத்துக்கு முன்பே அறிவித்து தான் இருபத்தஞ்சாந்தேதி இருக்கும் அடுத்து இருபத்தாயிரம் இருபத்தேழு பரப்பில் உள்ள குறைவாக இருக்கும் ஐந்து மாவட்டத்துக்கு இருக்கும் அது எங்கேன்னு நாளை காலையில் அறிவிப்போம் ஆனால் ஐந்து மாவட்டத்துக்கு இருக்கும் இது பெரும்பாலும் கடலோர மாவட்டத்திற்கும் நான் கொடைக்கானலோட கிழக்கு பகுதியும் நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிக்கும் இருக்கும்னா ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டுருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரி நேமக்கல் சேலம் அந்த கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் திருப்பத்தூர் வேலூர் அந்த பக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஐந்து மாவட்டத்தில் அடுத்தபடியாக இருபத்தி எட்டிலிருந்து மீண்டும் மழை தீவிரமடையும் இருபத்தி எட்டு பெரும்பாலான மாவட்டங்களில் பெய்கிறதுக்க வாய்ப்பு இருக்குது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது கண்டிப்பாக இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்று கண்டிப்பாக பெரும்பாலான மாவட்டங்கள் மீண்டும் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் மீண்டும் ஐந்து மாவட்டங்கள் மற்றும் நான்கில் இருந்து மீண்டும் அப்போ நான்காம் தேதி மூன்றாம் தேதி வாக்கில் ஒடிசா அருகே காற்று சுழற்சி தாழ்வு நிலையாக இருக்கும் தீவிரம்னா ரொம்ப லோ ப்ரெஷரெலாம் ஆகி ஒரு வெல் மார்க்டு லோவாக தான் இருக்கும் அதுவே கஷ்டம் லோ ப்ரெஷர் காற்றழுத்த தாழ்வு நிலை தான் வெல் மார்க்டு லோவுக்கு அளவுக்கு வெப்பநிலைக்கு இல்லை அதனால் தாழ்வு மண்டலத்துக்கெல்லாம் வாய்ப்பில்லை ஒரு வெல்மரகுள்ள தான் அதிகபட்சம் அதுக்கே கஷ்டம் ஓ ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக காற்றை ஈர்த்து நம்முடைய டெல்டா மாவட்டத்திற்கும் சரி தமிழகத்திலும் சரி எல்லா இடத்துக்கும் மீண்டும் ஒரு முறை மூன்றாம் தேதிக்கு மேலே மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்போ கொஞ்சம் கேரளாவில் காற்று வருத்தனால் கொஞ்சம் இருக்கிற வெப்பநிலையை வச்சு ஒரு மிதமான மழை ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் வர்றது மீண்டும் ஐந்தாயிரம் ஆறாயிரம் கனடியாக நீர்வரத்து கொடுக்கும் முடிவில்லை அணையில் மட்டும் சீராக உயர்மளவிற்கு மெல்ல உயர்மளவிற்கு அங்கேயும் மழை பெய்யும் பாசன பகுதிகளில் காய விடாமல் அவ்வப்பொழுது நல்ல மழையும் பெய்யும் பல இடங்களில் பலத்த மழையும் பெய்யும் அதாவது இந்த தேதிகளில் தான் நம்ம சொன்ன தேதிகளில் தான் ஒரே நாளில் எல்லா இடத்துலையும் பெய்யாது ஒரு நாள் அது என்னை சொன்னது மாதிரி தான் வேடைசந்தூரில் ஒரு நாள் பெய்தா வேறு நாளில் ஒரு இடத்துல பலத்த மழை பெய்யும் இப்படி மாறி 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 பலத்த மழை அங்கங்கே பெய்து கொண்டிருக்கும் மிதமான மழை இருக்கும் லேசான மழை இருக்கும் இப்படி இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை குறைந்தபட்சம் மழை இருக்கும் சில இடத்துல பத்து நாட்களுக்கு ஒரு ஒரு முறை சில இடத்துல வாரம் ஒரு ஒரு முறை சில இடத்துல நான்கு நாட்களுக்கு ஒரு முறைன்னா மழை இருந்து கொண்டிருக்கும் குறைந்தபட்சம் நான்கு நாட்களுக்கு ஒரு முறை சில இடங்களில் மழை இருக்கும் ஒரு சில இடங்களில் வந்து தினம் பார்த்திங்கன்னா நீங்கள் சில இடம்லாம் வால்பாறை போல் சிங்கோனா அதே போல் இந்த பெரிய நாயக்கம்பாளையம் போல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து புதுக்கோட்டையோட ஒரு சில ஒரு சில பகுதிகள் இந்த பகுதி கல்லாறு நீலகிரி மாவட்டத்தில் தேவாலா அது அதே போல் கேப்ரிட்ஜி அதே போல் பார்த்திங்கன்னா கூ கூடலூர் பந்தலூர் இந்த பக்கம் அதே போல் ஒரு சில இடங்களில் திரும்ப திரும்ப டெய்லி இருக்கும் இதெல்லாம் வந்து வழக்கமாக உள்ள பகுதி இது இதெல்லாம் ஒரு பெரிய மழையாக இருக்காது இருந்தாலும் மழை இருந்து கொண்டிருக்கும் தொடர்ந்து ஒரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையாவது ஒரு இடத்துல மழை கண்டிப்பாக இருக்கும் பெய்யக்கூடிய இடத்துல வலுத்தும் பெய்யும் ஜூலையை விட ஆகஸ்டில் சராசரியே கூடுதல் மழை ஆனால் சராசரிக்கு கூடுதல் மழை ஆகஸ்டில் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகஸ்டை விட செப்டம்பரில் சராசரி கூடுதல் மழை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் உங்கள் ஊர் சராசரிக்கு ஒரு ரெண்டு மடங்கு ஒரு மடங்கு கூடுதலாக ஒரு ரெண்டு மடங்கு கூடுதலோ அவ்வளோதான் இருக்கும் அதாவது ஐந்து சென்டிமீட்டர் பெய்ய வேண்டிய இடத்துல பதினைஞ்சு சென்டிமீட்டர் பெய்யும் அவ்வளோதான் இப்படித்தான் இருக்கும் மழை தொடர்ந்து இணைந்திருங்கள் நாளை காலை சந்திப்போம் முடிந்தால் மாலையோட மழையோட தீவிரத்தன்மை வைத்து வானிலை அறிக்கை தேவைப்பட்டால் மாற்றம் ஏதும் இருப்பின் இரவு அறிக்கையோ அல்லது மாநில மாலை அறிக்கையோ வழங்குகிறேன் இல்லை என்றால் நாளை காலை சந்திப்போம் மாலையே ஒரு அறிக்கையை வழங்க முயற்சிக்கிறேன் நன்றி